ஹலோ ரைடர் ஸ்குவாட், நான் உங்கள் சீனு. நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேனி பார்த்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அங்கே தான் போகிறோம். அந்த இடம் நம்மளுக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லியிருந்தார், அந்த இடம் இந்த மாதிரி அங்கே ஒன்று இருக்குது, போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி உண்மையிலே சூப்பராக தாங்க இருக்குது. நான் போனேன் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன், எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்குது. அடி நம்ம போகும்போது ரொம்ப அவஸ்தப்பட்டு போனோம், வெயில் ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மார்னிங்கில் தான் போனோம். போயிட்டு அங்கே ரீச் ஆகும்போது கரெக்டாக மணி வந்து ஒரு 11 o'clock சம்திங் இருக்கும், 12 o'clock சம்திங் இருக்கும். நாங்கள் போய் குளிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அந்த அடிக்கிற வெயிலுக்கும் அந்த தண்ணிக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு ஆப்ஷன் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து கரெக்டாக 8 மணி ஆச்சு. 7 மணிக்கு நம்ம கிளம்புறதுக்கான சொல்லியிருந்தோம் எல்லா பேர்கிட்டையும், நம்ம லேட் ஆகிட்டோம். என்னைக்காண்டி ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். 7 மணிக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், வர்றேன் கிளம்பிட்டேன்டா வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அப்போ தான் குளிக்கவே போகிறேன், 7 மணி சொல்லிட்டு அதிர்ச்சியாக உட்காந்துருக்கான். நேராக நீ அவனை தான் பிக் பண்ண போகணும். அவன் ரொம்ப தூரில் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கான். நம்ம ஏரியாவுக்கு அடுத்த ஏரியாவில் தான் இருக்காங்க. அவன் தெரியா இருப்போம். ரெண்டு பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்கானுங்க. அவங்களுக்கு கூட்டு அப்படியே மொத்தமாக இதுக்கு போயிடலாம். யானை கசம் போகணும். இங்கேருந்து மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 87 கிலோமீட்டர் வருது. 2 hours ஜர்னின்னு சொல்லி காமிக்கிது கூகுள் மேப்பில். எனக்கு ரூட்லாம் தெரியல, கூகுள் மேப்பில் தான் போட்டு போகிறோம். அதோடவே நேராக நம்ம பெரியார் போய் பெரியார்லேருந்து அப்படியே அந்த பக்கம் பைபாஸ் பிடிச்சி கரெக்டாக திருப்பரங்குன்றத்தில் பைபாஸ் பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நீ இவனை பிக் பண்ணிட்டு நம்ம கிளம்ப முடியும்தான். அப்போ அவன் 7 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், ரெடியாக உட்காந்துட்டேன்டா சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அப்போ தான் குளிக்கவே போகிறேன் அப்படின்னு சொன்ன வட்டி அவன் பாவம் ஒரு மாதிரி இதாகி உட்காந்துருக்கான். 1 மணி நேரம் உட்காந்துருக்கான் பாவம். நேராக நீ பெரியார் தாங்க போகணும். வாங்கண்ணே வாங்கண்ணே, சூப்பர்ணே சூப்பர்ணே, வாங்கண்ணே போங்கண்ணே, போயிட்டு வாங்கண்ணே, நல்லபடியாக போயிட்டு வாங்கண்ணே போங்கண்ணே. எப்படிலாம் வண்டி விட்றாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த சைடில் ஆள் வராங்களான்னு பார்த்துட்டுல ஏற கிடையாது, அப்படியே ஏறிடுறாங்க நீட்டாக. அவன் பாட்டில் யாரும் வந்தாலும் சரி தட்டி விட்டு மாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம்னு நினைப்பாங்க போல். ரெண்டு பேரும் இப்படி தான் வந்தாங்க. அவங்க அப்புறம் இப்படி தான் வந்தார். டிராக்டர் கவரும் இப்படி தான் வந்தார், இவரும் இப்படி தான் வந்தார். அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்கண்ணே. விவசாயம் காப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அது வரைஞ்சிருக்கதும் அழகாக இருக்குது. அந்த பிக்சரும் சூப்பராக இருக்குது. அதுவும் பஸ்ஸில் பின்னாடி ஓட்டினோடனே அது ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்குது. டைம் வந்து கரெக்டாக 8:20 ஆச்சு. நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக குருத்தட்டு சிவன் வந்தாச்சு. இங்கேருந்து பெரியார் வந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் சம்திங் ஒரு எவ்வளோன்னு தெரில, 4 இல்லை 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். பக்கம் தான் இங்கேருந்து முன்னாடி ஒரு பஸ் ஒன்று போகுது பார்த்தீங்கன்னா, பஸ் நேபாள் பஸ் மாதிரி தெரியுதுங்க. எனக்கு சரியாக தெரில, இன்சியல் நேபாள் இன்சியல் தெரில. தமிழ்நாடு இன்சியல் வந்து TN, அந்த மாதிரி நேபாளுக்கு வந்து என்னான்னு தெரில. அதில் வந்துட்டு NL தான் போட்டிருக்கானா, NLன்னு போட்டால் நேபாளா என்னன்னு சரியாக தெரியல. யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸோட நம்பர் வந்துட்டு NL01B1995 1990. இங்கே அந்த பஸ்ஸோட நம்பரு NL போட்டிருக்கு, சரியாக தெரில நம்மளுக்கு NLலாம் என்னன்னு. ஆனால் NL நேபாள் தான் நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம பேர் வந்து ரீச் ஆகிட்டோம். அவனுக்கு இனிமேல் தான் ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்கா என்னான்னு சொல்லி கேட்கணும். நம்ம போய் இப்போ எங்கே போய் நிற்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இதில் போய் நிற்க போகிறோம், ஜெயராம் பேக்கிட்ட போய் நிற்க போகிறோம். ஆனால் நம்ம சொல்கிறது தெளிவாக தெரியும், அவனுக்கு ஜெயராம் பேக்கிட்ட நிற்கிறா கொஞ்சம் தெளிவாக தெரியும். அதனால தான் ஜெயராம் பேக்கிட்ட போய் நிற்க போகிறோம். போயிட்டு கால் பண்ணணும். கால் பண்ண என்ன சொல்ல போகிறான்னு தெரிலங்க. கால் பண்ண நான் சொல்கிறேன் என்னென்ன. நான் கூட லேட் ஆகிக்கிறோம்னு நினச்சேன், பரவாயில்ல லேட்டில் ஆகலை. வந்து ரெண்டும் ஃபோன் பண்ணோம், ஃபோன் பண்ண வர சொல்லிட்டான். நேராக நம்ம மெஜுரா காலேஜில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். அவன் ஒன்வேயில் வரணுன்றக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் தெரியும் என்னான்னு. மெஜுரா காலேஜில் போய் நம்ம வெயிட் பண்ணணுங்க. வெயிட் பண்ணிட்டு நான் போக லாக் பண்ணுறேங்க. மெஜுரா காலேஜில் வர சொன்னால் வந்தாச்சுங்க. அவன் வந்துட்டுருக்கான், பக்கத்தில் வந்துட்டான். அப்படியே வெயிட் பண்ணுற 2 நிமிஷம் சொல்லி சேர்ந்து போயிடலாம்னு சொல்லியிருக்கான். அதான் வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம். வந்தோடனே நீங்கள் வந்து போகிறதா நம்ம வந்துட்டாங்க. நான் கிளம்பியாச்சு இங்கேருந்து. நம்ம நேரம் எங்கேயுமே நிற்க வேணாம், நேரம் நம்ம எதுக்கு தான் போய் நிற்கணும், திருமங்கலத்தில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். திருமங்கலம் போயிட்டு அங்கேருந்து நம்ம அவனை கேட்கணும். வேண்ட அங்கேயே ஒருத்த கேட்டேன், என்ன கிளம்பிட்டியான்னு சொல்லி கேட்டேன். இல்லைடா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நீ வேணும் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமிழம் எங்கேயும் ஒய்ந்துடும். ஆமாம் உண்மைங்க, இந்த ராம கூட நீ அவனை கூட்டிகிட்டு நீ போகிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது தெரில, போனால் தான் தெரியும். அவங்க கரெக்டாக நம்ம வந்துட்டு இங்கேருந்து 11:30 ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு கூகுள் மேப்பில். எவ்வளோ கிலோமீட்டர் வருது பெரியார்லேருந்து, எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 76 கிலோமீட்டர் வருது. அவனுக்கு அங்கே வீட்டிலேருந்து 55 கிலோமீட்டர்னு சொன்னான். என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும். கூட தான் வரும் அவனுக்கு. என்ன அவன் திருமணத்துலேருந்து அங்கிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். அவனுக்கு கூட தான் வரும். மாற்றி சொல்கிறான் போல அவன். என்னான்னு நீ எங்கேயுமே பிரேக்கில் எதுவுமே கிடையாதுங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் 4 பேர் இப்போ வந்து போயிட்டுருக்குறோம். இதுக்கடுத்து நீ அங்கே போயிருக்க தான் தெரியும். முன்னாடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாருன்னு. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும்னு தெரில, நேரில் பார்க்கும்போது உண்மையில் வேற லெவலில் இருந்துச்சு.
இந்த மாதிரி ஆக்சிஸ் 125 போனாப்ல பார்த்தீங்களா, அவர் வந்து உள்ளே விழுது டயருக்குள்ளே விழுவு தெரிஞ்சார், அந்த பஸ் டயரில் விழுவு தெரிஞ்சார். பஸ்ஸுக்கார் கண்டிப்பாக வஞ்சிருப்பார், எப்படியும் வஞ்சிட்டு காலை வாங்க மாதிரி போயிருப்பேன். கொஞ்சம் சொல்லுங்கள், திருப்பிக்கிறேன். வரிசையாக வண்டியாக வந்துட்டுருக்குங்க. சாருண்ணே சாருண்ணே, இங்கே பாருங்க, பஸ்ஸுக்கு நம்ம பஸ்ஸு நிற்கிதான் திருப்புரைக்கு போனோம், பார்த்தா பஸ்ஸு பேச்சு மடு ரோட்டில் நின்றுட்டுருந்துருக்கோம். வஞ்சிருப்பார் கண்டிப்பாக, பஸ்ஸுக்காரர் எப்படினாலும் வஞ்சிருப்பார். அவன் கண்டுக்காமல் மடு போகிறான். எப்படி போகிறான் பார்த்துங்க, புள்ளிங்கோஸ் புள்ளிங்கோ புள்ளிங்களாக இருக்கானுங்க. இப்படி என்னமோ வண்டி விட்டுறானு பார்த்தீங்களா, வேறு லெவலில். இதுங்க ஃபஸ்ட்டு மொபைலை மாட்டிக்கிறேன். எதுக்காண்டி மொபைல் மாட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் பொண்ணு என் ஃப்ரெண்டு கேட்டான், எப்படியும் போகிறோம் எப்படியும் 15 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம், 15 கிலோமீட்டர் கம்மியாக தான் வந்திருப்போம், கம்மியாக அவன் 15 கிலோமீட்டர் கம்மியாக வந்திருப்போம், சரியாக தெரியல எவ்வளோ தூரம் வந்திருப்போம்னு. இன்னும் எவ்வளோ நேரம் போகணும் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே வீட்டில் பார்க்கும்போது கரெக்டாக 2 ஹவர்ஸ் காமிச்சிச்சு, 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் காட்டுச்சு. இப்போ நம்ம எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:42 ஆச்சு, நான் 1/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 1/4 மணி நேரம் போய் நம்ம எவ்வளோ தூரம் வந்துருக்கோம், 15 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இப்போ போகிறதுனா போயிருக்கலாம், நின்று வந்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். இன்னும் 1:35 மினிட்ஸில் 1:35 மினிட்ஸ் அதாவது 1 ஹவர் 30 மினிட்ஸில் போயிடலாம் சொல்லி சொல்லுது. எப்படி நடுவில் நிற்க வேண்டியது வரும். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாங்க. கரெக்டாக மணி 8:40 சரி, பெட்ரோல் போட்டு போயிடலாம். அவங்க முன்னாடி போகிறாங்க, நம்ம பெட்ரோல் போட்டு போகணுமே தான். இருங்க பெட்ரோல் போட்டு நான் ஃபுல் தோன்றேன். எதுக்காண்டி கேமரா மாட்டிருக்கீங்க சொல்லி அண்ணன் கேட்டார். எதிர்த்தாப்பில் வரேன், லூஸ் மாதிரி வண்டியை ஓட்டுவானுங்க, இடிச்சு விட்டுட்டாலும் டக்குனாங்க. அந்த கே வீடியோ காமிச்சு போலீஸ் நிலையில் போய் கம்ப்ளைண்ட் வந்து என்கிட்ட காசு வாங்கிவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அண்ணன் சிரிக்கிறாருங்க, ஆனால் சும்மா ஃபன் தான் பண்ணோம் சொல்லிட்டோம், அவரும் யூடியூப் வண்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். சரிப்பா சரிப்பா, நல்லா பண்ணுங்க போன்னு அனுப்பி விட்டாருங்க. பைபாஸ் கிட்டே வந்துவிட்டோம். நம்ம வந்துட்டு பைபாஸ் பண்ணி ஏறி நம்ம அங்கேருந்து ஒரு எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் மாதிரி போகிற மாதிரி இருக்கும், 15 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். போயிட்டால் எப்படி திருமங்கலம் வந்துடும், 15 கிலோமீட்டர் தான் வரும் நினைக்கிறேன் பைக். இங்கே இருந்து எப்படியும் அவ்வளோ தான் வரும். போயிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுற ரெண்டு பே சொல்ல சொல்ல பே ஃபோன் பண்ணணுங்க. இருங்க நான் ஃபோன் பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்டேங்க, நான் வரேன்னு சொல்லிட்டாவே கரெக்டாக என் ஃப்ரெண்டாக கூப்பிட்றாண்டி வந்துட்டுருக்கானா, அவள் கூட்டாடியே 15 நிமிஷத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். இதுக்கு அங்கேருந்து 20 கிலோமீட்டர் இருக்கும் என் இதுக்கு, இதன் வீட்டிலேருந்து திருமங்கலம் 20 கிலோமீட்டர் இருக்கும். எப்படா 15 நிமிஷத்தில் வருவேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நாங்கள் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுண்டா அப்படின்னு சொன்னேன். சரி சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லி எதுவும் ஒன்றா, நீ போகணுங்க அங்கேருந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். திருமங்கலம் கரெக்டாக பைபாஸில் இப்போ தான் நம்ம ஏறணும். ஏறி ஓரளவு இன்னும் இதுக்கடுத்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று வருங்க. செக் போஸ்ட் தாண்டிட்டோன்னா கொஞ்சம் பக்கம் தான் நம்மளுக்கு செக் போஸ்ட் தாண்டோன்னே. செக் போஸ்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பக்கமாக இருக்கும். மொபைல் ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தொட்டு பார்த்த ஹீட் ஆக இருக்குதுன்னா, இது லைட் லைட்டாக ஆடுது எனக்கு, அதுவே ஒரு பயமாக இருக்குது. இது சரியாக சரியாலாம் இல்லாமல் இல்லை, கேமரா மாட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, மேலே கேமரா இருந்துச்சு அந்த இதில் ஆர்ச்சு மாதிரி இருக்குது, கேமரா மாட்டிருந்தாங்க. அவர் சேஃப்டிக்கு மாட்டியிருப்பாங்க போல். இங்கே பாருங்கள் பாலம் வந்துட்டு, அந்த பாலத்துலேருந்து பக்கம் தான் நம்மளுக்கு. இந்த பாலத்துலேருந்து பாலத்துக்கு கீழே வந்து இது இருக்கும், டோல்கேட் இருக்கும். டோல்கேட்லேருந்து டோல்கேட் வந்துட்டு அதுக்கு 10 கிலோமீட்டர் தான் கரெக்டாக திருமங்கலம் இதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கே 10 கிலோமீட்டர் தான் கரெக்டாக நமக்கு வந்து சீக்கிரம் போயிடலாம். இந்த மொபைல் ஆடிட்டு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஏன் அப்படி ஆடுதுன்னா, ஃபஸ்ட் நான் வாங்கினப்போ நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருந்துச்சு. காலேஜ் போகிறேன்ல, அங்கே போய்ட்டு சும்மா சும்மாலாம் கையை வச்சு ஆட்டிகிட்டே இருக்காங்க. அதை போட்டு மொபைல் மாட்டி பார்ப்பானுங்க, ஆட்டி வைப்பானுங்க, விழுகுதா என்னன்னு செக் பண்ணி வைப்பானுங்க. அதை போட்டு ஆட்டி 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 நேராக நான் ஆட்டும் போது நிறையா பேர் பார்த்துருக்கேன், நான் ஆட்டும் போதே பார்த்துருக்கேன். ஆனால் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, போயிட்டு மாட்டாத மாட்டாத கொள்ளாதான் சொல்ல முடியாது நம்மளால். சும்மா சங்கடமாக இருப்பானுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். போனால் போய்ட்டு போய் மாற்றிக்கலாம்னு சொல்லி நான் விட்டுருவேன். டைம் வந்து கரெக்டாக 9:00 ஆச்சு, 9:05 ஆச்சு, கரெக்டாக 9:05 ஆச்சு. வெயில் தாங்க, காலைல 9 மணிக்கு சரியான போடு போடுது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வாட்டி எடுக்குது வெயில். ஹெல்மெட் வர போட்டுருக்கேனா, உள்ளே ஃபுல்லாக சொட்டிங்க அது பயங்கரமாக வடியுது. சொல்லி சொட்டா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. அவ்வளோ வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, முதுகுலாம் எரியுது பயங்கரமாக அடிக்கிற வெயிலுக்கு. ஹெல்மெட் போட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கேன், பின்னாடி ஒரு அரக்கிற்கு உட்காந்துருக்கேன். அந்த கிறக்கு என்ன ஆகுதுன்னு தெரில. ஓரளவு பக்கத்தில் வந்துட்டு உங்கள் திரும்பங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரைட்டில் கட் ஆகும் பார்த்தா, ரைட்டில் போனோன்னா அவ்வளோ தான். இந்த இதுக்கு சர்வீஸ் ரோட்டில் இறங்குற மாதிரி இருக்கும், பாலம் ஏறினாலே சர்வீஸ் ரோட்டில் இறங்கி ரைட்டில் போகணும். ரைட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு ரைட்டு கட் ஆகணும், அந்த ரைட்லாம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன அங்கே போய் வெயிட் பண்ணணுங்க. இந்த ரைட்டில் தான் கடந்த சர்வீஸ் ரோட்லாம் கட் ஆகணும். அதில் கட் ஆகி நேராக போய்ட்டு இருந்தால் திரும்ப லெஃப்ட்டில் ஒரு பாதை ஒன்று போகும். அந்த லெஃப்ட்டில் போனால் நேராக திருமங்கலம் தான். அப்படியே அந்த திருமங்கலம் பஸ் ஸ்டாப் போய்ட்டு நம்மளுக்கு பஸ் ஸ்டாப்லாம் போக வேணாம், பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே கொஞ்சம் தள்ளி இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 5-4 அதுக்குள்ளே சம்திங் இருக்கும், சரியாக தெரியல எவ்வளோன்னு. கொஞ்சம் பக்கம் தான் ஆனால் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு ரைட்டில் கட் ஆகிற மாதிரி இருக்கும், லெஃப்ட்டில் கட் ஆகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட்டில் கட் ஆகி அவர் நல்லா கேட்கணும், இதாக பார்த்து கடையாக பார்த்து நிப்பாட்டணும். நிப்பாட்டு அவனுக்கு கால் பண்ணி நான் வர சொல்லணுங்க, நான் வந்துட்டுருக்கேன்னு சொன்னால் போய் ஃபோன் பண்ணான், போய் தான் ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், பக்கத்தில் வந்துட்டோம்ல, நீ போய் இங்கே நல்லா நிப்பாட்டு இருக்குது, நம்ம அங்கேயே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. அதான் அங்கே போய்ட்டு தான் கால் பண்ணணும்.
இந்த பக்கம் யாருமே வரலங்க, ரோடு அனாதே கேப்பை பறக்க விட்டாங்க. அங்கே பாருங்கள் கேப்பை, கேப்பை பறக்க விட்டாங்க. அதில் போட்டிருந்தேன், வெயிலுக்கு கேப் போட்டிருந்தான், அந்த கேப்பை பறந்துடுச்சு காற்றுக்கு. மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே வராங்க, அதாங்க கேப்பை பறக்க விட்டான். நெடு இரு டக்கு நெடு. இந்த பக்கம் யாருமே வரல, அப்புறம் அனாதே கிடக்குங்க, ரோடு எம்டியாக இருக்குது, எந்த வண்டியும் எதுவுமே வரல. ஒரு அப்பப்போ ஏதாவது ஒரு லாரி பஸ்ஸோ ஏதோ வருது. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே போயிட்டாங்க முன்னாடி, நிச்சயமாக போயிட்டானு கூப்பிட்டோம், காதலிகளை போயிட்டானுங்க. இந்த ரோடு வந்து சதுரகிரி ரோடு மாதிரி இருக்குங்க. சதுரகிரி போனப்போ இந்த பக்கம் தான் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. எனக்கு எனக்கு முடிஞ்ச மாதிரி ஆகுதுன்னு தெரியலையே. யாராவது அக்கா தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சதுரகிரி ரோடாக இருக்கா, சதுரகிரி ரோடான்னு. ஆனால் பார்த்தா அப்படிதான் தெரியுது, மலையெல்லாம் அப்படிதான் தெரியுது, சதுரகிரி மலை மாதிரி தெரியுது. அது ஃபுல்லாக பார்க்க தெரில, மறந்து போச்சு போல எனக்கு. அப்போயே மோட வரையும் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தோணலை, அதனால் பண்ணலை நான். இப்போது உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரி, மலை ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் வெயில் தான் கொஞ்சம் ரொம்ப அடிக்குதுங்க. போய் தண்ணி மட்டும் வராமல் வந்துச்சுன்னா மண்டை காஞ்சி அடிக்க வந்துடுவானுங்க பூரா பேரும். நான் தான் அந்த ட்ரிப்பே அரேஞ்ச் பண்ணேன், போகலாம் போகலான்னு சொல்லி. தண்ணி மட்டும் வரலன்னா டென்ஷன் ஆயிடுவானுங்க, கழுத்தை பிடிச்சிருவானுங்க, டென்ஷன் ஆகி அப்படி தான் வருவானுங்க. கண்டிப்பாக நிற்கிறானுங்க பாருங்கள். போயிட்டான் தன் கழுத்தை பிடிச்சிருவாங்க. தண்ணி வரலேனா அங்கே வரலேனா இங்கே கேட்டு தான் போகணும். ஆனால் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க, ட்ரெக்கிங் பண்ணலான்னு சொன்னாங்க. ஒருத்தன் கேட்டேன், என்கிட்ட ட்ரெக்கிங் பண்ணலாம்னு சொன்னால், தண்ணி வராமல் போய் ட்ரெக்கிங் பண்ணி என்ன பண்ணுறது, அடிக்கிற வீடுக்கு ட்ரெக்கிங்லாம் போனால் அவ்வளோதான் வெந்து இதாகிடுவோம். சரிங்க போப்போம், நான் லாக் பண்ணுறேன். ரைட் சைடில் ஃபுல்லாக பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, பச்சை பசே இருக்கணும், அழகாக சூப்பராக இருக்குதுங்க. லைட்டாக கொஞ்சம் கூலிங்காக காற்று வருது, லைட் லைட்டாக கொஞ்சம் கூலிங்காக வருது, ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக கூலிங்காக வருது. கொஞ்சம் வெக்கைக்கு கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது, பரவாயில்லாமல் இருக்குது. அதை தாண்டோனே இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கல் மாதிரி தாண்டோனே எடுத்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சோளம் இது ஃபுல்லாக கொஞ்சம் காஞ்சிருக்குதா, சோளம் இது ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். வாசனை ஒரு மாதிரி, ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது, வித்தியாசமான ஸ்மெல்லு. இந்த இடத்துல கூலிங்லாம் இல்லை, அங்கே பாருங்கள் அதுக்கடுத்து எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக செம்மன் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே ஃபுல்லாக அப்போ தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால இது இந்த இது பேர் நம்ம சொல்லுவாங்களே, உழுது போட்டிருக்காங்க, உழுது போட்டு வச்சுருக்காங்க. திரும்ப வந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்கு பாருங்கள். வந்துக்கிட்டே இருந்தவங்க ஒரு சின்ன யோசனை ஒன்று வந்துச்சு, பெட்ரோல்லேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாவே, சரி வாடா டோப் பண்ணிடலாம்னா டோப் பண்ண, பெட்ரோல்லாம் இருக்குதானே வண்டியில், கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பெட்ரோல் பல்க்குனா போயிடும், நாங்கள் கேட்ட பெட்ரோல் பல்க்கு நோக்கில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. போயிடும்னு சொன்ன ஒட்டியும் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு டோப் பண்ண வேண்டியது, டோப் பண்ண விட்டா என்னையே, நான் தான் டோப் பண்ணி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள். பெட்ரோல் மிச்சம் பண்ணுறோம், அதாவது ஒரு வண்டியில் மட்டும் பெட்ரோல் லாஸ் ஆகும், ஒரு வண்டியில் பெட்ரோல் லாஸ் ஆகும், அதில் மிச்சம் பண்ணலாம்ல, அந்த மாதிரி மிச்சம் பண்ணுறோம். பட்ஜெட் ரேட்லாம் அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லைல்ல, எப்படி போகிறோம் பார்த்தீங்களா. ஓரளவு பக்கத்தில் வந்துட்டோம், இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது, 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. மேப் நான் போடல, மேப்பை கட் பண்ணிட்டேன். இதுலேருந்து போய் ரைட்டில் கட் ஆகணும், ரைட்டில் கிடையாது, திரும்ப லெஃப்ட்டில் கட் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் கட் பண்ணியாச்சு மேப்பை, பார்த்தா சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் ஒரு ரெண்டு பல்க் இருக்குது, அவங்களும் அந்த இதில் லெஃப்டில் கட் ஆகணும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அங்கே போய்ட்டு கேட்கணும் தண்ணி வருதுன்னு சொல்லி கேட்டு போகணும். அவங்களும் ஒரு கடை ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அந்த கடையில் கேட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். மேலே ஹில்ஸ் ஏற மாதிரி தான் அங்கே இருக்கும். நான் வந்து ஹில்ஸ் ஏறும்போது ஒரு இமேஜ் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன், அந்த இமேஜை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ இது இருக்குன்னு மட்டும் இதில் பாருங்களே. அந்த இது ஹேர்பின் பெண்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ நுணுக்கமான ஹேர்பின் பெண்டு இருக்குன்னு பாருங்கள். அதில் நானே பார்த்துட்டு சதுரடி டைம் போனால் தெரியும் எப்படி இருக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய மலை என்னன்னே தெரியலை. முன்னாடி போயிருந்தாவது தெரியும் இல்லை, தன்னை இவ்வளோ இவ்வளோ இது இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லை, எதுவுமே தெரியலை, போனால் தெரியும். இந்த வரைக்கும் பல்க் உள்ளே இருங்க, பெட்ரோல் போட்டுக்கலாம் இருங்க. இன்னும் உள்ள நோட் வீட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நோட்டை கூட என்ன எடுக்காம அப்படியே வச்சுருக்காம இருக்கும் நோட்டை உள்ள. இதெல்லாம் படிக்கிறதா வேறு எதுவும் உருப்பிடுமா, அதெல்லாம் நான் வீட்டில் நோட்டு எடுத்து கூட வைக்கணும், அந்த அறிவு நான் பார்த்தீங்களா அப்படியே வச்சு கொண்டு வந்துருக்கேன் பாருங்க. நோட்டை கூட காலேஜ் கொண்டுருவோம், நோட்டை அப்படியே வண்டிக்குள்ளே வச்சுருக்கா, வெளியே கூட எடுக்க மாட்டாங்க நோட்டெல்லாம், அப்படியே வண்டியிலே இருக்குது பார்த்தீங்களா. திரும்பங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டோம், டாப் பண்ணியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி, மிச்சம் பண்ணல பெட்ரோல் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுருவாங்க, திரும்ப டாப்பு தாங்க பண்ணிட்டு போகிறோம். அதாவது ஹில்ஸ் டே, ஹில்ஸில் ஏறும்போது நான் வந்துட்டு இன்றைக்கி வண்டி ஓடிக்கிறோம், இப்போ நீ டோப் பண்ணி சொல்லி டோப் பண்ண விட்டான், திரும்பவும் திரும்பவும் டோப் பண்ணி தான் போகிறோம். இன்னும் அவங்க வரல, அவங்க வரல, இன்னும் ஃபோன் பண்ணி கிட்ட வந்துட்டுருக்கோம்னு சொன்னானுங்க. அதாவது நாங்கள் வெயிட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல திரும்பவளுக்கு முன்னாடி ரைட்டில் கட்டாகனு சொன்னாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. அங்கேருந்து எப்படி இங்கே ஒரு 20 கூட தான், ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு லெஃப்ட் ஒன்று வருது பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட்லாம் கட்டாகணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கடை ஒன்று இருக்குது, அந்த கடையில் கேட்க சொன்னாங்க. அந்த கடையில் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், அந்த முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அவனை சாப்பிடல காலில், அவனுக்கு ஸ்நாக்ஸு கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு போகணும், இல்லை தண்ணி தவிக்கும் அப்படி போகும்போது கண்டிப்பாக குடிக்கிற எல்லாமே கடையில் கேட்கணும், அது போக தண்ணி வருதா என்னன்னு சொல்லி கேட்கணும், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும், எல்லாமே வாங்கிட்டாங்க. போகும்போது லாக் பண்ணுறேங்க, கடையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆச்சு, 10:31 ஆச்சு, கரெக்டாக 11:20 நம்ம அங்கே போயிடலாம்னு சொல்லி காட்டுது. ஏன் ஒன்று, ஏன் முக்கால் மணி நேரம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 20 கிலோமீட்டர் தாங்க, 20-25 கிலோமீட்டர் தாங்க மொத்தமாகவே. ஏன் அவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ் நம்ம ஏறணும். நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் பாருங்கள், அந்த ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன், எத்தனை ஹேர்பின் மென்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஹில்ஸில் நிறையா இருக்குதுங்க. போனால் தான் தெரியும் எப்படி ஏறப்போகுதுன்னு சொல்லி, பாதை எப்படி இருக்குதுன்னு தெரியலை.
அவர்கிட்ட கேட்டோம் கடைக்கார்ட்ட வழியெல்லாம் நல்லா இருக்கா இல்லை குளி தண்ணியெலாம் சூப்பர் நல்லா வருதான்னு சொல்லி கேட்டோம். தண்ணியெலாம் எல்லாமே வருது நீ நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அந்த இடம் பேர்லாம் கேட்டிங்கன்னா அந்த இடம் பேர் வந்து யானை கசம்ங்க. அந்த ஏன் அப்படி யானை கசம் பேர் வச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து தண்ணி குடிக்கிறக்காண்டி யானை வருமா, யானை தண்ணி குடிக்காண்டி வருமா, அதனால் அந்த இடத்துக்கு பேர் வந்து யானை கசம் பேர் வச்சாங்க. இவர்கிட்ட நான் கேட்டேன் தையா அந்த இது யானைன்னு இது வருமா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். யானைலாம் அது வராதுங்க சும்மா பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே வீடெலாம் இருக்கும், கொஞ்சம் தள்ளி ஒரு அரை கிலோமீட்டரில் வீடெலாம் இருக்கும், அதனால் யானைலாம் எதுவும் வராது அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி அந்த காலத்தில் வந்திருக்கும் போது அதனால் பேர் அடி வச்சுருக்காங்க யானை கசம்னு. ஆனால் அங்கே மக்கள் யார்கிட்டலாம் சொல்கிறாங்க யானை கசம் தான் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் யார்கிட்டலன்னு சொல்கிறாங்க. சின்ன பையன்லேருந்து பெரிய ஆளுலேருந்து யார்கிட்டலன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் தெரியுது. இங்கேருந்து எப்படி 20 கிலோமீட்டர் இருக்குது, 20 கிலோமீட்டர் தள்ளி தான் அங்கே இருக்குது, அவருக்கே தெரியுது யானை கசம் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது போல இருக்குது இந்த ஏரியாவில். கரெக்டாக இந்த மாதிரி இதெல்லாம் வெக்கேஷன் டயத்தில் சூப்பராக இருக்குது. வீக்கெண்டில் கண்டிப்பாக நீங்கள் நான் வரலாம், சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிலுக்கு தண்ணி நல்லா சூப்பராக இருக்கும், போய் குளிச்சு பாருங்கள் நீங்கள் டெய்லி வரணும் உங்களுக்கு தோணும்னு சொன்னார் அவர். அவர் சொல்லும் போது அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்துச்சு, இந்த போனால் தான் தெரியும் எப்படி இருக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு. தண்ணி எப்போ இருக்குன்னு தெரியல, போக நான் லாக் பண்ணுறேங்க. முன்னாடி ஒரு ஃபாரஸ்டர் ஒருத்தர் போகிறா இருக்கு பாருங்க, ஆல் ரோலாக இருக்கா அப்படியே பார்க்க நீட்டாக இருக்காப்பில். ஒரு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரில, ட்ரெஸ்ஸை பார்த்தா டூப்ளிகேட் மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரில. ஃபாரஸ்டர் ட்ரெஸ் இப்படி தான் இருக்குமான்னு நாங்கள் இதோட ஏறினதுக்கப்புறம் இந்த எடுத்தது ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. எப்படி இருக்குது, எவ்வளோ பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுவாங்க, ஃபுல்லாக ஃபுல்லாக பச்சை பசியாக கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் ஏரியா பக்கமே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பண்ணல, இப்போ ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு 2 மாதம் முன்னாடி ஃபுல்லாக முடிஞ்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக எங்கள் ஏரியா ஃபுல்லாக பச்சை பசியாக தான் இருந்திருக்கும். நான் அந்த எங்கள் ஏரியா இது காமிச்சிருந்தேன் இல்லை ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ், அதில் தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு 6 மாதத்துக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சு, இப்போ அந்த சீசன் முடிஞ்சனால தண்ணி ஃபுல்லாக இல்லாதனால விவசாயம் பண்ணுறதில்ல. இப்போ காற்று ஒரு லைட்டாக கொஞ்சம் கூலிங் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் வெக்க தாங்க அதிகமாக தெரியுது. கூலிங் லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. ஏறும்போது இருக்கலாமா இருக்குமா என்னன்னு தெரியல. ஏறும்போது நான் சொல்கிறேன் கூலிங்காக இருக்கா என்னன்னு சொல்லி. ஏன்னா பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம, இங்கேருந்து செக் போஸ்ட் அந்த மேலே ஏறலாம் அப்படியே சொன்னால் அப்படி தான் சொன்னாங்க. போகும் லாக் பண்ணுறேங்க. கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கு பாருங்கள் செக் போஸ்ட்டு. நம்மளை நிப்பாட்டுற மாதிரி அவர் கை காமிச்சார், பார்த்தா நான் நிப்பாட்டினேன், நிப்பாட்டு பண்ணால் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. செக் போஸ்ட்டில் அது நம்மளை எதுவுமே பண்ணலங்க. நீங்கள் பாட்டில் தம்பி வரலாம், நீங்கள் பாட்டில் மேலே போகலாம், யாருமே உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க போல அப்படி தான் இருக்குது. ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஹில்ஸ் தான் அந்த பக்கம் ஃபுல்லாகவே. மலை அந்த தெரியுது பாருங்கள், இதெல்லாம் ஏறணும்னு நினைக்கிறேன் நான். இதுவாக இன்னொன்று தள்ளி போய் ஏறணுமா, இன்னொரு இது இருக்கான்னு தெரியலை. இதில் இதாங்க நம்ம பார்த்தாச்சு, இதுதான் இதில் தான் ஏறணும் நம்ம. நான் ஏற லாக் பண்ணுறேங்க. நீ ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தாச்சு, பாதை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாதை ஓரளவு ஏறலாம் அப்படி தான் சொல்லுவேன் நான். ஏறலான்ற மாதிரி தான் சொல்கிறேன், மேலே போக போக தான் தெரியும் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ கீழே ஃபுல்லாக ஓகே, அதாவது நல்லா இருக்கலாம் சொல்கிறல, ஓகே போகலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. பாதை ஃபுல்லாக அங்கங்கே கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, மித்தபடி ஓரளவு நல்லா தான் இருக்குது. மேலே போய் வியூ பாயிண்ட் தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஏதாவது வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா. ஓகேவா, இங்கேருந்து பார்க்குற லைட் லைட்டாக தெரியுது, மரம் ஃபுல்லாக மறைக்குது ஆனால் ரொம்ப பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. இதில் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு ஒரு ஆசை இருக்குது, வரும்போது மேபி பார்க்கலாம், டயம் இருந்தால் பண்ணலாம், இப்போ போனால் லேட் ஆயிரும். அவங்க வேறு எங்களுக்கு வந்துட்டுருக்காங்கன்னு தெரியல, அவங்க இடமே தான் கேட்கணும். அங்கே ரீச் ஆகிட்டு தான் கேட்கணும், எங்களுக்கு எங்கே இருக்கானுங்க நான் சொல்லி கேட்கணும். ஆனால் பாதை ஃபுல்லாக கொஞ்சம் மண்ணாக இருக்குங்க, டேர்னிங்கில் ஃபுல்லாக நார்மல் ரோட்டில் இருந்தால் ஒன்றும் தெரியாது. வந்துகிட்டே இருந்தவங்க டக்குன்னு பேட்டரியில் சார்ஜ் இல்லை போல, நான் செக் பண்ணவே இல்லை, சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு. நான் கீழே போய் பார்த்துட்டு தான் வந்தேன், எம்டியாக இருந்துச்சு பேட்டரியில், ஒரு கோடு கூட இல்லாமல் இருந்துச்சு. சரி ஓரளவு போகும், பார்த்துட்டே போகலாம், செக் பண்ணிட்டே போகலன்னு சொல்லிட்டு நானும் பார்க்கவே இல்லை அப்படியே விட்டுட்டேன், அதை மறந்துட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன், அப்புறமா ஆஃப் ஆகிருக்குது கேமரா. அப்புறம் நிப்பாட்டி பேட்டரி மாட்டணும், மூணு பேட்டரி கொண்டு வந்தேன், ரெண்டு பேட்டரி டெத் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு பேட்டரி தான் இருக்குது. எப்படியும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில். ஏன்னா ஒரு 1.5 hours கிட்டே நிற்கிதுங்க ஒரு பேட்டரி. பவர் பேங்க் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணும், பவர் பேங்க் என்ன ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணிட்டே பேசிகிட்டே போகலாம்ல. பவர் பேங்க்னா எதுவுமே பேட்டரி மைன் அதில் இதாகாது, ஆனால் சீக்கிரம் பேட்டரி போயிடும், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதில். பாதை ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் தான் அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் வியூ தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு, ஆனால் ரொம்பலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு இருக்குது பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது. வியூவெலாம் தெரியுதுங்கண்ணா, நான் வரும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்க்குற டைம் இல்லை, ரொம்ப டைம் இதாகிடுச்சு, மணி இப்போ 11 மணி ஆயிடுச்சுங்க, இங்கேயே 11 மணி ஆயிடுச்சு. மேலே போனவங்க தெரியும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு. இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர், இன்னும் 11 கிலோமீட்டர் காட்டுது, அதாவது 21 நிமிஷத்தில் போயிடலாம் சொல்லி காட்டுது. நான் போயிட்டு உங்களை லாக் பண்ணுறேங்க போக போக. உங்ககிட்ட பாதை நல்லா இருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தெரியாமல் சொல்லிட்டேங்க. உண்மையிலே பாதை மேலே வர வரதாங்க மோசமாக இருக்குது, கீழே ஏறும்போது மோசமாக இருந்தால் பரவாயில்ல, மேலே வந்ததுக்கப்புறம் மோசமாக இருக்குது. மேலே ஃபுல்லாக தாங்க நல்லா இருக்கணும், நான் ஆக்சுவலி மேலே தான் சேஃப்டி. எங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மேலே தான் சேஃப்டியாக போகணும், அதுக்காண்டி மேலே தான் சேஃப்டியாக ரோட் போட்டு தரணும். இங்கே பாருங்கள் இதுத்தாப்பில் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குதுன்னு இருக்குது அந்த மலை இருக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. மேலே ப்ளூ கலர் ஸ்கைக்கும் அந்த மலைக்கும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கே.
டேர்னிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுலலாம் ரோடு ஃபுல்லாக நீட்டாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும் ரோடு. ஒரு சேஃப்டி எதுவுமே இல்லாமல், ஒரு தடுப்பு சவர் இல்லாமல் மொட்டை டீன் இருக்குது பார்த்தீங்களா. வியூ நல்லா தெரியுதுங்க இந்த டேர்னிங்கில் பார்க்குறதுக்கு. வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் ஓகேவா. பாதை போக போக தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது. இதனால தான் விபத்து உண்டாகும் கண்டிப்பாக. அங்கே பாருங்கள் மலை ஃபுல்லாக இப்படி தெரியுதுன்னு சைட்லலாம் ஃபுல்லாக மண்ணும் அதிகமாக இருக்குதுங்க. ரொம்ப டயர்லாம் பிடிச்சி ஓடுற மாதிரி இருக்குது. இதில் போகும்போது டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்கிட்டாக வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக மேலே தார் ரோடு கொடுத்துனா பரவாயில்ல, ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்காங்க. கீழே சிமெண்ட் ரோடு கொடுத்து மேலே ஃபுல்லாக தார் ரோடு கொடுத்தனால பக்காவாக கொடுத்து சைடில் அதெல்லாம் இது பண்ணி நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் இது இல்லாமல் தான் இருக்குது, சீர் இல்லாமல் தான் இருக்குது ரோடு ஃபுல்லாக. கொஞ்சம் சேஃப்டி ஆகுங்க. சப்போஸ் நீங்கள் வரீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், நீங்கள் வரதாக இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வாங்க. வரும்போது கடையில் நான் நிப்பாட்டி கேட்டேன் பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் நீங்கள் நிப்பாட்டி கேளுங்க தண்ணி வருதானு சொல்லிட்டு. மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவதிப்பட்டு போகாதீங்க, கீழே வரும்போது கேட்டுவாங்க. அதாவது நீங்கள் முன்னாடி வரதாக இருந்தால் தேனிக்கிட்ட மழை பெஞ்சிருக்கான்னு ஏதாவது கேட்டு செய்தி இதில் பார்த்துட்டு வாங்க. வரும்போது த மலைகளை எதுவும் பெஞ்சிருக்கான்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியோ ஒரு வேளை நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாள் மழை பெஞ்சிருக்கோ இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கோ, நல்ல சூப்பர் மழையாக பெஞ்சுதான் நீங்கள் வாங்க. ஏதோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போலாம் நீங்கள் வராதிங்க நம்பி. யார்ட்டா கேட்டுக்கோங்கலாம் தேனி யாராவது இருந்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிச்சானு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. வந்துங்க வந்து தண்ணி விளைஞ்சொல்லியா கஷ்டப்பட்டு போகாதீங்க ஓகேவா. கொஞ்சம் கேட்டு வாங்க. நாங்கள் என்ன நான் சொந்தோம் பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்கும் வாட்டர் ஃபால்ஸு அப்படின்னு சொந்தோம். பார்த்தா மலை மேலாம் கிடையவே கிடையாதுங்க. இது வந்துட்டு இந்த மலையில் ஏறி பின்னாடி போகணும், மலையை தாண்டணும், மலைக்கு பின்னாடி போகணும். அதுதான் இந்த இதே இதே மலை ஏறி பின்னாடி போகணும் அதுதான் கான்செப்டே இருக்குது. நாங்கள் நினச்சி மலை மேலே ஏறணும், மலை மேலே ஏறி போய் குளிக்கலாம், குளிச்சுட்டு முடியாது ட்ரெக்கிங் பண்ணலாம் ஒரு ஐடியாலாம் வந்தோம். பார்த்தா அது மலையே கிடையாதான், அதுக்கு அடுத்து தான் ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்லாம் இருக்குது அந்த ஃபால்ஸ் வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து அது எப்படி தண்ணி வருதுன்னா அந்த மலை மேலேருந்து கீழே வந்து இதுலேருந்து வரும் தண்ணி வருதுதான். அதனால் அப்படி சொல்லுவாங்க. நான் போய் எப்படி பார்த்துட்டேன் சொல்லி மொத்தம் உங்களுக்கு என்ன டீட்டெயில் சொல்கிறேன் ஃபுல்லாக எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பாதை ஃபுல்லாக மேலே மோசமாக இருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரோடு ஃபுல்லாக. அது நாங்கள் இன்னும் டாப்பில் தான் இருக்கும், அதுவும் இப்படி தான் இருக்குது ரோடு ஃபுல்லாக. மேலே தாங்க நீட்டாக இருக்கும் ரோடு, எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். மேலே நீட்டாக வச்சுருப்பாங்க, கீழே ஃபுல்லாக மோசமாக இருந்தாலும் பரவாயில்லஞ்சி விட்டுருப்பாங்க. இங்கே கீழே நீட்டாக இருக்குது, மேலே ஃபுல்லாக மோசமாக இருக்குதுங்க. மேலே தான் சேஃப்டியாக இருக்கணும், மேலே தான் கொடுக்கணும் அது ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படியே, ரொம்ப மோசமாக இருக்குங்க பாதை தான். ரொம்ப சவுண்டும் கேட்குது என் வண்டியில், கொஞ்சம் வேலையும் வண்டி பார்க்கணும். ஜாமெல்லாம் வாங்கி வச்சிட்டேன், வேலை மட்டும் பார்க்கணும். அது வீடியோ இருக்கணும், வீடியோ அதுக்காண்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு வீடியோ ஒன்று வருங்க, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாதை ஃபுல்லாக ரொம்ப மோசமாக, ரொம்ப மோசம் பாதானா பாருங்க. இறங்கும்போது ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு, அதே மாதிரி பின்னாடி வந்ததுக்கு பின்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. மலையை விட்டு இறங்கியாச்சு கீழே நம்ம. இங்கேருந்து ரொம்பலாம் ரொம்பவும் பக்கம்தாங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து, ரொம்ப பக்கம்தான். நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு அவ்வளோதான். அப்படியே அங்கே நின்றோம்னா அதுலேருந்து கொஞ்சம் நடந்து போகணும், உள்ள காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேப்பில் அப்படி தான் காமிக்கிறது, பாதை கிடையாது, ஃபுல்லாக க்ரீனாக தான் காட்டுது, புள்ளி புள்ளியாக தான் காட்டுது. அங்கே போயிட்டு நான் லாக் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, போக போக நடந்து போகும்போது லாக் பண்ணுறேங்க. இந்த ஏரியாவே சூப்பராக தாங்க இருக்குது, ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஃபார்மிங் தான். அந்த பக்கம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சாண்டில் ஃபுல்லாக சாண்டில்ஸ் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பாதை ஃபுல்லாக நேரம்லாம் கிடையாதுங்க, மேலே ஏறி இறங்கி மேலே ஏறி இறங்கி மேடும் பள்ளம் மேடும் பள்ளமாக, அது ரோட்டில் மேடும் பள்ளம் கிடையாது. பாதை அப்படி ஏறி இறங்கி ஏறி இறங்கி வித்தியாசமாக இருக்குது பாதை ஃபுல்லாக, நல்லாயிருக்கு.